ராமாஞ்சுதயாபாத்தம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோர்ச்சு தைக சிந்தோ ராமானுஜஸ்சு சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷணமுனீந்திரகிருபார்த்தபோதம் ஸ்ரீரங்கநாதகுருபாதசரோஜஹம்சம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்தசிக்மாம் சுஜானே நிரவதிகருணாப்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. இப்பொழுது 778வது திருநாமம் பார்க்கணும். சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தங்களின் வரிசையில் பல செல்ல ரகசிய கிரந்தங்கள்லாம் நாம் பார்த்துன்னு வந்தோம். இப்பொழுது அடுத்த ரெண்டு திருநாமங்கள்ல ரெண்டு உத்தமமான கிரந்தங்களை பத்தி திருநாமம். திரவிடாம்னாய தாத்பரிய ரத்னா வலிவிதாயகா திரமிடோபனிஷார பிரபந்தோஜ்வலமானசா என்று ரெண்டு திருநாமங்கள் இருக்கு. திரவிடாம்னாய தாத்பரிய ரத்னாவளி விதாயகா. திரவிடாம்னாயம் என்றால் தமிழ் வேதம். தமிழ் வேதம் திருவாய்மொழி. திருவாய்மொழியுடைய தாத்பரிய ரத்னாவளி என்ற கிரந்தத்தை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்று கிரந்தத்தை சுவாமி தேசியன் அருளி செய்தார். சுருக்கி தாத்பரிய ரத்னாவளி என்று நாம் சொல்கிற வழக்கம், அதை இந்த திருநாமத்தில் அவர் சாதிக்கிறார். இந்த கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்வதற்கு இப்போ சமயமே இல்லை. என்ன காரணம் கேட்டால், திருவாய்மொழியுடைய தாத்பரியங்கள் மொத்தத்தையும் சொல்கிறபடினால திருவாய்மொழி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு பதத்தில் சொல்கிறார். சொல்கிறபடினால இது ஒன்று ஒன்றையும் எடுத்து சொல்கிறாருனா அப்புறம் இதுக்கு ஒரு 1000 திருநாமம் வேணும் என்ன ஆகும். அதனால் ஒட்டு மொத்தமாக நெமிடோபுருஷ தாத்பரிய ரத்னாவளியை அருளி செய்தவர் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகருக்கு ரொம்ப நாளாக இப்படி ஒரு கிரந்தத்தை அருளி செய்யணும் அப்படின்னு ஆசையாம். அது பெரியோர்களுடைய ஆஜையாலே நான் செய்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். தாத்பரிய ரத்னாவளி அப்படின்னா தாத்பரிய ரத்னங்கள், அதாவது திருவாரூருடைய தாத்பரியங்களே ரத்னங்கள். அந்த ரத்னங்களுடைய வரிசை, அந்த ரத்னங்களை கோர்த்து செய்து வச்ச ஒரு ஆபரணம், அதை செய்தவர் ரங்கநாதனுடைய ஹிருதயத்தில் இதை இந்த ரத்ன மாலையை தான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, பெருமாச்சி ரங்கநாதனுக்கு ஒரு ரத்னாவளியும் ஒரு முக்தாவளியும் செய்யணும். முத்துக்கள்னாலே ஆபரணம் அப்படிங்கிறது முக்தா கலாபம், முக்தாவளி. ரத்னங்கள்னாலே ஆபரணம் அப்படிங்கிறது ரத்னாவளி. முத்துக்களாலையும் ரத்னங்களாலையும் ரங்கநாதனுக்கு செய்யணும் என்ன ஆசை. இப்போது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு முத்து கவசம் உண்டு, ரத்ன கவசம் உண்டு, இன்னும் எல்லா கவசங்களும் உண்டு. வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் ரத்னாங்கியில் சேவை சாதிக்கிறார். அன்றைக்கே மூலவர் வந்து முத்தங்கியில் சேவை சாதிக்கிறார். கணு உற்சவத்தன்னைக்கு ஸ்ரீரங்கம் உற்சவர் நம்பெருமாள் வந்து முத்தங்கியில் சேவை சாதிக்கிறார். இப்படியாக எல்லாம் உண்டு. சுவாமி தேசிகன் காலத்தில் இதெல்லாம் பெரிய அளவில் எதுவும் இருந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு சுவாமி தேசிகனுக்கு எண்ணம். அவர் எப்படி சமர்ப்பிக்க முடியும், அவருக்கு ஒன்றும் பைசா எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் தன்னுடைய வாசகங்கள்னாலேயே சமர்ப்பிக்கிறாராம், தன்னுடைய கிரந்தங்கள்னாலேயே சமர்ப்பிக்கிறாராம். வாசகம் செய் மாலையே பட்டாடையும் வக்குதே என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். என்னுடைய நான் சமர்ப்பிக்கிறதா உனக்கு மாலை, நான் சமர்ப்பிக்கிற என்னுடைய வாசகம் தான் உனக்கு பட்டாடை என்று சொல்கிறார். அந்த ரீதியிலே தேசியன் சமர்ப்பிக்கிறது தான் ரங்கநாதன் வந்து ஏற்றுக்கிறானாம். முத்தங்கியாகவும் ரத்னாவளியாகவும் அப்படி உத்தமமான ரத்னாவளியை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறார், அதாவது ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறார். அது மட்டும் அல்ல, அந்த ரங்கநாதன் சூடி கலைஞ்ச அந்த ரத்னாவளி நாம ஹிருதயத்தில் தரிச்சுக்கலாம், நாம மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இதை சமர்ப்பிக்கிறார். இதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த திருவிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது திருவாய்மொழியுடைய சாரத்தை சொல்றதா இருக்கு. இப்படி ஆனால் சாரஸ்வதாம் சாரகாங்கிற எல்லாத்துக்குமே சாரமா இருக்கக்கூடியது திருவாய்மொழி தான். அந்த திருவாய்மொழியுடைய சாரம் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆச்சரியமா எல்லாமே ஸ்லோகங்கள், சமஸ்கிருத ஸ்லோகங்கள்.
சாரஸ்வதானாம் சதரிபு பனிதிஹி சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயாவினேபிஹி சுகுண விததிபிஹி பந்தயந்தீம் பயந்தி பாரம் பாரம் பரீதோ பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக் பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம் அப்படின்னு ஆச்சரியமாக முதல் ஸ்லோகம். சார சாரஸ்வதானாம் சதரிப்பு பணித்துகி, லோகத்துல என்னென்ன சாரஸ்வதங்கள் என்னென்ன வாக்குகள் இருக்கோ எல்லாவற்றுக்கும் சாரமாக இருக்கக்கூடியது நம்மாழ்வார் அவர்கள் செய்த இந்த திருவாய்மொழி. எல்லா வாய்மொழிகளுக்கும் சாரமாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. சாந்தி சுத்தாந்த சீமா மாயாம் ஆயாமி நீ, சாந்தி சுத்தாந்த சீமா, சாந்தி அப்படிங்கிற ஒரு ரசம், அந்த ரசம் இருக்கக்கூடிய இடம், அந்த ரசத்துக்கு அந்த புற ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. மாயாம் ஆயாமினிதி பரமா சகுண விததிபி பந்தயந்தீம் பயந்தி. நமக்கு மாயின்னு என்ன இருக்கோ சம்சாரத்துல பிரகிருதி சம்பந்தம்ங்கிறது தான் மாயை. அந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே நடக்கக்கூடிய பல விதமான துக்கங்களும் பல விதமான அஜானங்களும் எல்லாம் இருக்கு. அந்த மாயை நம்மளை கட்டி போட்டிருக்கு. அந்த மாயை இந்த போக்கடிக்கக்கூடியதான் இந்த திருவாய்மொழி. பாரம் பாரம் பரிஹிதோ பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம். சம்சார சமுத்திரத்துல அநாதி காலமாக வரிசையாக அப்படியே முழுகின்றே இருக்கிற இவர்களுக்கு அது அதிலிருந்து ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம் அப்படின்னு அப்படிப்பட்ட இந்த ஒரு திருவாய்மொழியினுடைய பெருமை முதல் ஸ்லோகத்துல சொல்ற. பகவானை காட்டி கொடுத்து சம்சாரத்திலும் நமக்கு விமோசனம் கொடுக்கக்கூடியது உத்தமமான ஒரு கிரந்தம் இது. அந்த திருவாய்மொழி எல்லாரும் அபியாசம். இந்த திருவாய்மொழி ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கான். பக்தாமிரதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்று நாதமுனிகள் வளர்ச்சியில. திராவிட வேதம் அப்படிங்கிறது சாகரம் சமுத்திரம் நம்மளுடைய திருவாய்மொழி. அதுக்கு சமுத்திரத்துக்கு எப்படி ஒற்றுமை அப்படிங்கறத அவர் பல விதங்களும் அருள் செய்திருக்கார். இது சமுத்திரம் மாதிரி கம்பீரமாக இருக்கு, சமுத்திரம் மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கு. சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள ரத்னங்களும் முத்துகளும் கொட்டி கிடக்குறது. அது உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுக்க முடியும், மேலோட்டமா பார்த்தா தெரியாது. அதே மாதிரிதான் இந்த திருவாய்மொழிக்குள்ளையும் உள்ளுக்குள்ள பல்லாறு இந்த ரத்னங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரமாக இந்த திருவாய்மொழி இருக்கு. அப்ப அந்த ரத்னங்களை எடுக்கணுமே அப்படின்னா சுவாமி தேசியன் எடுக்கிறாரா? எப்படியானால் அன்னைக்கு ஒரு நாள் பகவான் வந்து சமுத்திரத்தை கடைந்த போது அது உள்ளே வந்து ரத்னம் வெளிப்பட்டது, கௌஸ்தவம் ரத்னம் வெளிப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து கதையில கேட்டிருக்கோம். பகவான் அமிர்த மசனம் பண்ணும்போது கௌஸ்தவங்கிற ரத்னம் வெளிப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ சுவாமி தேசிகன் திருவாய்மொழி அப்படிங்கிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை அவர் கடையும் போது அதிலிருந்து கிடைச்ச ரத்னம் தான் இந்த ரத்னங்கள். ஒன்னல்ல ரெண்டல்ல நூற்று கணக்கில் ரத்னங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ரத்னங்கள்லாம் சேர்த்து வச்சு தொகுத்து ரத்ன வழியாக்கி ரத்ன மாலையாக ஆக்கி அவர் சமர்ப்பிக்கிறாராம். அதை பற்றி சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகத்தில் அழகா சொல்றார். பிரஜாக்கே மந்தி செயலே பிரஜாக்கே மந்த செயலே பிரசித குண ரிஜும் நேத்திரயன் சம்பிரதாயம் அர்ச்சிதோ வெங்கடே கல்பம் கல்பாந்த சமுத்திரத்து உள்ளுக்குள்ளேந்து ரத்னங்கள்லாம் எப்படி மேல வருமோ போட்டு கடைஞ்சா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேந்து இந்த திருவாய்மொழி சமுத்திரத்திலிருந்து ரத்னங்கள்லாம் மேல வருதான். அதுதான் திருவாய்மொழி சாரம். இவர் எப்படி போட்டு கடைஞ்சார்னா பிரஜாக்கே மந்தசையிலே ஞானம் அப்படிங்கிறதே மந்திர மலை ஆக்கினார். திருவாய்மொழி தான் இப்போ வந்து சமுத்திரம். அதில் மந்திர மலையாக அன்னைக்கு ஒரு நாள் பகவான் கடைஞ்ச போது மந்திரத்தை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி பகவான் கடைஞ்சாலும் இல்லையோ. இப்போ பிரஜாக்கே மந்திர செயலே, என்னுடைய பிரஜா ஆச்சாரியர் மூலமாக எனக்கு வந்த ஞானம் இருக்கோ இல்லையோ அதையே நான் வந்து மத்தாக்கி வச்சிருக்கேன். பிரதித குணருக்கும் நேத்திர என் சம்பிரதாயம், இதில் கயிறாக எதை ஆக்கணும் அப்படின்னா ரொம்ப பிரசித்தமான குணங்களோடு கூடிய சம்பிரதாயம் இருக்கொள்ளும் ஆச்சாரியர்கள் வழியில வந்த சம்பிரதாயம்,
அதையே கைலாக்கியிருக்கேன். அந்த சம்பிரதாயத்தின் மூலமா கடைஞ்சி எடுத்த அர்த்தம் சொல்றேனே தவிர நானே என்னுடைய புத்தியினால தோன்றிய அர்த்தத்தையும் சொல்றதில்லை. அதாவது ஒரு அர்த்தத்தை நம் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் வெளியிடுவார்கள் தான், அதுக்கு புத்தி கௌசலம் அப்படின்னு ஒண்ணு, சம்பிரதாய சித்தி அப்படின்னு ஒண்ணு, இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் ஆச்சரியமா அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். சுவாமி தேசிகன் அதான் பெரிய விஷயம். புத்தி கௌசலம்ங்கிறது அபாரமான புத்தி ஞானம் அவருக்கு இருக்கிறபடினாலையும், அபாரமான ஒரு சம்பிரதாய சித்தி ஒண்ணு, மடப்பள்ளி ஆச்சார வழியா வந்து ஒரு சம்பிரதாய சித்தி ஒண்ணு அவர் கையில் இருக்கிறபடினாலையும் அவரால் விசேட அர்த்தங்களை சொல்ல முடியுது. சம்பிரதாயம் இல்லாமல் புத்தி கௌசலம் மாத்திரம் இருந்தாங்கன்னா வேற ஏதோ புதுசு புதுசா அர்த்தங்களை எல்லாம் சொல்வாளா இருக்கும். இல்ல புத்தி கௌசலம் மாத்திரம் இருந்து சம்பிரதாயம் இல்லைன்னா சம்பிரதாய விருத்தமான அர்த்தங்களை எல்லாம், விபரீதமான அர்த்தங்களை சொல்லுவாளா இருக்கும். புத்தி கௌசலம் இல்ல சம்பிரதாயம் மாத்திரம் இருந்தது அப்படின்னா என்ன காரணம் என்ன ஏதுன்னு தெரியாமே எங்க சம்பிரதாயம் இதுதான் அப்படின்னு அறகுறையா புரிஞ்சிருந்து அறகுறையா சொல்லுவா, கேட்டா எங்க சம்பிரதாயம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாளா இருக்கும். அது இல்லாமல் நல்ல புத்தி சாமர்த்தியமும் வேணும், நல்ல சம்பிரதாய சித்தி அப்படிங்கிறதும் வேணும், இந்த ரெண்டும் வேணும். ரெண்டும் இருந்து அந்த ரெண்டு நாளையும் அர்த்தங்கள் எல்லாம் சித்திக்கும். சுவாமி தேசியன் கிட்டதான் நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். அது இந்த ஸ்லோகத்தை குறிப்பா சொல்ற சுவாமி தேசியன், பிரஜாச்சே மந்தசெயினே பிரசித்த குணருச்சின் நேத்திரையின் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் ரொம்ப பிரசித்தமான குணங்களோடு கூடியது. ஈஸ்வரன் கிட்டேந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மிநாத சமாரம்பம் ஆரம்பிச்சு வந்திருக்கக்கூடிய அழகான ஒரு சம்பிரதாயம், மகா ஆச்சாரியர்களை கொண்டிருக்க ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தையே கயிறாக்கி என்னுடைய பிரஜா ஞானம் அப்படிங்கிறதையே மந்திரமாக்கி தத்தல்லப்தி பிரசத்தை விபுதை அர்ச்சிதோ வெங்கடேஷா. அன்னைக்கு பகவான் கடைந்த போது தேவர்கள் விபுதர்கள்லாம் போய் கேட்டாலாம் பகவான் கிட்ட, எங்களுக்கு ஏதாவது உபாயம் பண்ணி எங்களுக்கு நல்லா உயிரை பயிற்சி வைக்கணும் அப்படின்னும் போது அமிர்தத்துக்காக கடைஞ்சான். அன்னைக்கு விபுதர்கள் கேட்டா விபுதர்கள்னா தேவர்கள் அர்த்தம். இன்னைக்கும் விபுதர்கள் தான் கேட்கறா நான் கடையிறேங்கிற, இப்போ விபுதர்கள்னா பண்டிதர்கள் அப்படின்னு அர்த்தம். தத்தல் லப்தி பிரசக்தி, அமிர்தம் வேணும் இது வேணும் அது வேணும் கேட்டா தேவர்கள்ல என்னென்ன வருதோ அதெல்லாம் வேணும்னா, அவ எனக்கு இது ஏதாவது ஒரு சமுத்திரத்தை கடைஞ்ச போது வந்தா நான் உச்சை சிவசு அப்படின்னு குதிரை வந்து இது எனக்கு நான் கொடுத்தார், ஐராவதம் ஒரு யானை வந்தது அது எனக்கு நான் கொடுத்தார், ஒன்று ஒன்று வந்தாலும் அது எனக்கு எனக்கு அப்படின்னு அவ கேட்கறா. அமிர்தம் வந்தா எல்லாரும் ஆசையோட போட்டி போடுறார். அப்ப அந்தந்த லப்தி அது எது கிடைக்கணும்னு ஆசையோட வந்திருக்கிற விபுதர்களான தேவர்கள் பிரார்த்திச்சார். இது என்ன வந்தாங்க கேட்டானா, இந்த ரத்னம் ஒண்ணு ஒண்ணு வேணும் வேணும்னு பண்டிதர்கள் கேட்கலாம். திருவாய்மொழியில இந்த பத்துல என்ன சாரம் அதை எங்களுக்கு சொல்லுங்க, இந்த பத்துல இந்த திருவாய்மொழியில என்ன சாரம் அதை எனக்கு சொல்லுங்க, இந்த பாசுரத்துல என்ன சாரம் அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பண்டிதர்கள்லாம் ஒண்ணு ஒன்னா கேட்க சுவாமி தேசிகன் வந்து மொத்தமா நான் சாரத்தை சொல்றேன் அப்படின்னு ஒன்று ஒன்றுடைய சாரத்தையும் எடுத்து சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரத்தையும் சொல்லி கடைசியில் அந்த ஒரு 11 பாசுரத்துக்கும் சாரத்தை சொல்லி கடைசியில் அந்த ஒரு 10 அதாவது 100 பாசுரத்துக்கும் சாரத்தை சொல்லி இப்படியாக அழகாக கொண்டு போறதுக்கு கேட்டார். அவர்கள் பண்டிதர்கள் அனுபவிக்கிறதுக்காக கேட்கிறாளாம், அதனால செஞ்சாலாம். தத்தல்லப்தி பிரசத்தை இரடுபடி விபுதை அர்ச்சிதோ வெங்கடேஷா. அன்னைக்கு அந்த மந்திரமலையினாலே கடைந்தவன், திருப்பார்களை கடைந்தவன் யாருன்னா வெங்கடேஷா, திருவேங்கடமுடையான் பகவான் தானே கிடைந்தான். இன்னைக்கும் அதே வெங்கடேஷா, அதே வெங்கடேசனே வெங்கடேச குருவாக வந்திருக்கான் பகவானே, அதனால அவன் தான் கடையிறான். அதனால கடையிறவர்கள் உட்பட அன்னைக்கு என்ன நடந்ததோ மொத்தமும் இப்ப நடந்திருக்கு. கல்பம் அன்னைக்கு பகவான் எதை கடைந்தார்னா பார்க்கடலை கடைந்தார். இன்னைக்கு நான் திருவாய்மொழி அப்படிங்கிற பார்க்கடலை கடைக்கிறேன். பார்க்கடல் அப்படிங்கிற கடல்னு சொல்லப்படினால கம்பீரமா இருக்கு, ஆழமாக இருக்கு. திருவாய்மொழி ரொம்ப ஆழமாக கம்பீரமாக இருக்கு. பார்க்கடல்னு சொல்லப்படினாலே பரம போக்கியமாக இருக்கு. உப்பு கடல் இல்லை அது, பார்க்கடல் அது, அது ஆச்சரியமாக மதுரமாக இருக்கு. அதே மாதிரி திருவாய்மொழியும் மதுரமாக அழகாக இருக்கு, போக்கியமாக இருக்கு. அதனால சட்டஜி உபதேசி துப்த சிந்து கல்பம் கல்பாந்த யோனா. பார்க்கடல் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா பகவான் சயனத்தில் இருக்கான், பகவான் எழு இருக்கக்கூடிய இடம் அது. திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டா அதுலயும் பகவான் எழுதியிருக்கான், பகவான் சைனத்திற்கக்கூடிய இடம் தான் அந்த திருவாய்மொழியும். திருப்பார்கடல் எப்படியோ, திருவேங்கடம் எப்படியோ, திருவைகுண்டம் எப்படியோ, அதே மாதிரிதான் திருப்பார்கடலே என் தலையேங்கிற சுவாமி நம்மாழ்வார். திருமாலிருஞ்சோலை வலையே, திருமாலிருஞ்சோலை வலையை, திருப்பார்கடல் என் தலை, எல்லாமே பகவான் எழுதி இருக்கக்கூடிய இடம்னு சொல்ற மாதிரி நம்மாழ்வாருடைய மனசு, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, இது பகவான் எழுதி இருக்கக்கூடிய இடம். அதனால அழகா பார்த்தோம்னா பகவான் எழுதியிருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடலை கடைந்தார்.
சுருக்கமாக சொல்லணும்னா அங்கே திருப்பார் கடல், இங்கே என்ன கேட்டா திருவாய்மொழி. திருப்பார் கடல்ல எம்பெருமான் இருக்கான், திருவாய்மொழியிலையும் எம்பெருமான் இருக்கான். திருப்பார் கடலை கடைந்தவன் ஸ்ரீ வெங்கடேசன், இந்த திருவாய்மொழியை கடைந்தவரும் ஸ்ரீ வெங்கடேசன்கிற வேதாந்த தேசியர். திருப்பார் கடலை கடையும் போது மந்திர மலையை வச்சிருந்த சுவாமி தேசிக்கனும் இந்த ஞானம்ங்கிற மந்திர மலையை வச்சிருக்கார். இவருடைய ஞானங்கிறது அசைக்க முடியாததான் இருக்கான், மலை மாதிரி திருடமா இருக்கு, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஞானமா இருக்கான். அதையே மந்திர மலை ஆக்கியிருக்கார். திருப்பார் கடலை வந்து வாசுகி கயிறினால கடைஞ்சார். இவர் வந்து நே சம்பிரதாயம் அப்படிங்கிறதே கயிறாக்கி கடைஞ்சார். திருப்பார் கடலை கடைஞ்சு அமிர்தம் வேணும் தேவர்கள்லாம் கேட்டா என்ன கிடைக்கிறதோ அது வேணும் அப்படின்னா இங்கேயும் வேணும்னு கேட்டவர்கள் விபூதர்கள், அதாவது பண்டிதர்கள்லாம் கேட்டார் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். கடைந்த போது நிறைய ரத்தனங்கள் வந்தது, அங்கான கௌஸ்துபம் ஒண்ணுதான் வந்தது, இங்க ரத்தன ஜாதம்ங்கிற அச்சுதான் மேல மேல ரத்தனங்கள்லாம் நிறைய வந்தது. அதையெல்லாம் கிரத்னாதி அதையெல்லாம் கோர்க்கிறாராம் யாரு சுவாமி தேசிய, அதையெல்லாம் கோர்த்து ரத்ன ஆவலியாக ரத்ன கோர்வையாக நான் இப்ப கொடுக்க போறேன் அப்படிங்கிற. கிரத்னாதி சுவாது காதா லகரி தசசதி நிர்கதம் ரத்ன ஜாதம் தேவ ஸ்ரீமான் சுசித்தே கரணம் இது வதன் ஏகமஸ்திரம் சகசிரே சேவியத்வாதீன் தசார்த்தான் பிருத்திக சதகைஹி பக்தி தத் ஸ்தாபனார்த்தம். ஆச்சரியமா சொல்ற, அதாவது திருவாய்மொழி மொத்தத்துக்கும் திருவாய்மொழி ஆயிரம் பாசுரத்துக்கும் சேர்த்து ஒரே அர்த்தம், மொத்தத்திலையும் சொல்லிருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா அதை சொல்ல முடியும். திருவாய்மொழிய சாரம் என்ன, திருவாய்மொழி மொத்தத்தையும் சொல்லிருக்கிறத ஒரே வரையில எனக்கு சொல்லும் அப்படின்னா தேவஸ்ரீமான் சுசித்தே கரணம் இது வதன் ஏகம் அர்த்தம் சகசிரே, பகவான் தான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருக்கான். ஸ்ரீமான் ஸ்ரீஅப்பதிகார ஸ்ரீமன் நாராயணன், அவனை அடைவதுதான் பரம புருஷார்த்தம். அந்த அவனை அடைவதற்கு உபாயம், அதாவது பலனை கொடுக்கும் உபாயமாக இருக்கிறவனும் பகவானே, தன்னை அடைவதற்கு தானே உபாயமாகும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த ஒரு அர்த்தம் தான் திருவாய்மொழி மொத்தத்திலும் இருக்கு. இந்த அர்த்தத்தை விளக்குவதற்காக தான் ஆயிரம் பாசுரங்கள் இருக்கு. அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு ஆயிரம் பாசுரங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவர் பத்து பத்தாக பிரிச்சிருக்கார். பிரிச்சு ஒவ்வொரு பத்திலையும் ஒரு குணம் எம்பெருமானை பத்தி சொல்றாரு. இந்த குணம் இருக்கிறபடினாலே அவனை சேவியன். அதாவது என்ன கேட்டானா, திருவாய்மொழியில மொத்தம் பத்து பத்துகள் இருக்குதுவா, ஒரு பத்துனா நூறு பாசுரம், அது மாதிரி பத்து பத்து இருக்குன்னா பத்து இன்ட்டு நூறு பாசனம், ஆயிரம் பாசனம் திருவாய்மொழியில இருக்கு, கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல இருக்கு. அதுல ஒன்னு ஒண்ணுலயும், அதாவது ஒரு பத்துனா நூறு பாசனம் சொன்னோம் இல்லையோ, அதுல பத்து உள்ளடங்கி இருக்கும் இல்லையோ, அது ஒன்னு ஒண்ணு பதினோரு பாசனங்கள் இருக்கு. இன்னொரு விதமா பார்த்தோம்னா பதினோரு பதினோரு பாசனங்களாக சேர்த்து சேர்த்து இந்த பதினோரு பாசனம் சேர்ந்ததுக்கு ஒரு திருவாய்மொழியின் பெயர், உயர்வார உயர்ந்தாலும் ஒரு திருவாய்மொழி, அதுல பதினோரு பாசனம், வீடுவின் முற்றமும் அடுத்த திருவாய்மொழி, அதுல பதினோரு பாசனம், அதுக்கப்புறம் வந்து பத்துடைய அடியவர் தெரிய வந்து அடுத்த திருவாய்மொழி, அதுல பதினோரு பாசனம், இப்படி பதினொன்று பதினொன்றாக சேர்த்து வச்சு பத்து பதினொன்று ஆகும். அதுக்கு ஒரு பத்துன்னு பேர் வச்சிருக்கா அவ. இதே மாதிரி பத்து பத்து சேர்ந்தா அது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலாகும், அது திருவாய்மொழி. இதுல சுவாமி தேசியன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரத்தையும் எடுக்கிற, முதல் பாட்டினுடைய சாரம், ரெண்டாவது பாட்டினுடைய சாரம், மூணாவது பாட்டினுடைய சாரம், இப்படி சாரத்தை ஒரே பதத்துல எடுத்து அந்த மாதிரி பதினோரு பாசனம் ஆனவுடனே ஒரு திருவாய்மொழி ஆயிடும் மொழியோ, அதனுடைய சாரத்தை வச்சு ஒரு ஸ்லோகம், அடுத்த பதினோராவது பாசனத்துக்கு அடுத்த ஸ்லோகம், அடுத்த பதினோரு பாசனங்களுக்கு அடுத்த ஸ்லோகம், இப்படியே பார்த்தோன்னா ஒரு பத்துல பத்து ஸ்லோகம் வரும். இதே மாதிரி அடுத்து பத்து பத்துல பத்து இன்ட்டு பத்து நூறு ஸ்லோகம் வரும். அதோட சிலதெல்லாம் ரெண்டு ஸ்லோகம், கடைசியெல்லாம் இன்னொரு ஸ்லோகம் அப்படிலாம் சொல்லி அது நூற்றம்பது ஸ்லோகங்களுக்கு கிட்டத்தட்ட ஆகியிருக்காரு சுவாமி தேசிகன். ஆகா திருவாயுடைய சாரம் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தம் மாத்திரமல்ல, சமுதாயமா ஒரு பத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உட்பட மொத்தத்தையும் இந்த இடத்துல அழகா நாம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஆயிரத்துக்கும் சேர்த்து என்ன அர்த்தம் கேட்டா தேவ ஸ்ரீமான் சுசித்தே கரணமிக்கு வதன்னு ஏகமர்த்தம் சகசிரே, அழகான விஷயம், ஏகமர்த்தம் சகசிரே, ஆயிரத்திலையும் சேர்த்து ஒரே அர்த்தம். இதை கேட்டா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக நிற்கிறான் அப்படிங்கறதுதான், நமக்கு எல்லாம் பகவானே உத்தமா இருக்கான் அப்படிங்கறத அதை விளக்கறதுக்காக பத்து விஷயங்கள் சொல்லிருக்கார். சேவியத்வாதீன் தசார்த்தான் கிருதகை சதகைஹி பக்தி தத் ஸ்தாபனார்த்தம், அதை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பத்து பாசத்திலையும், அதாவது ஒவ்வொரு பத்திலையும், அதாவது ஒவ்வொரு நூறு பாசங்கள்லையும் ஒவ்வொரு குணங்களை சொல்ற,
முதல் பத்துல சேவியத்துவம் அப்படிங்கிறது, ரெண்டாவது பத்துல போக்கியத்துவம், பகவானே சேவியன் பகவானே போக்கியன் அப்படின்னு ஒன்னு ஒன்னையும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி மொத்தமா என்ன அர்த்தம் கேட்டா பகவான் தன்னுடைய தானே உபாயம் ஆகிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுவது. அதே மாதிரி அது விளக்கிறதுக்கு ஒவ்வொரு பாசத்துலயும் ஒவ்வொரு அர்த்தம் இப்படியாக அழகா வரும். இந்த பத்தினுடைய அர்த்தத்தை பத்து பத்து இருக்கோ அதனுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சேவியத்வாத் சுபதனு விபவாத் சர்வபோக்யாதிகத்வாத் ஸ்ரேயஸ்தத்ஹேதுதானாத் ஸ்ருதவிவசதயா ஸ்வாசிரிதா நிஷ்டகிருத்வாத் பக்தச்சந்தாது விருத்தேகே நிருபதி சுகிருத் நிருபதிக சுகிருத் பாவதா சத்பதவியாம் சாஹாயச்ச சுசித்தே ஸ்வயமிக கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி. பகவான் தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அதுல ஒவ்வொரு பத்திலும் ஒரு அர்த்தம். சேவியத்வாத் முதல் பத்துல எம்பெருமான் சேவியன், அவனை நாம் கட்டாயம் சேவிக்கணும், சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிறது. ரெண்டாவது பத்து போக்யபாவாத் பகவான் பரம போக்யனாக இருக்கான், அவனை நாம் அடையணும், அந்த அளவு நமக்கு இனிமையாக இருக்காங்கிறது ரெண்டாவது. சுபதனு விபவாத் மூணாவதுல ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரத்தோடு இருக்கான், அவனை சேவிக்கணும் அப்படிங்கிறதோ அவன் போக்யமாக இருக்கான்ங்கிறதோ அவன் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கிறபடினாலே நமக்கு தெரியுது அவன் சேவியனும் போக்யமானவன் அப்படிங்கிறது. ஆக ரெண்டு திசையிலையும் ஆச்சரியமான திருமேனியோடு கூட பகவான் இருக்கான் அப்படிங்கிறது மூன்றாவது பத்துல சொன்னார். சர்வ போக்யாதிகத்வாத் நாலாவது போக்யமான வஸ்துக்கள் எல்லாத்தை காட்டிலும் உத்தமமாக உயர்ந்த நிலையிலே எம்பெருமான் பரமபோக்யனாக இருக்கான் அப்படிங்கறத சொன்னார். ஸ்ரேயஸ்தேதுதானாது அஞ்சாவதுல ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியவன், ஸ்ரேயஸுக்கு காரணமான உபாயத்தை நடத்தி வைக்கக்கூடியவன், நமக்கு உபாயத்தை நடத்தி வைக்கும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கறத சொன்னார். ஸ்ருதவி வசதையா ஆறாவதுல பிரபதன சுலபா, அவன் சரணாகிதி பண்ணானா சுலபமாக வந்து அந்த சரணாகிதியை ஏற்றுக்கக்கூடியவன். நம்ம சரணாகிதி அவனை பண்ண முடியவோ முடியாதோ அவன் எங்கேயோ இருக்கானே அப்படின்னா நினைக்க முடியாதபடி அவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம சரணாகிதியை ஏற்றுக்கும்படியாக சுலபமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொன்னார். சிறிதவி இவன் சதையா சுவாசிருக்கா அனிஷ்ட கருத்துவாது, அப்படி சரணாகிதி பண்ண ஆசிரியர்கள் அடியார்கள் யாரோ அவளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன், அவளுடைய அனிஷ்டங்கள் அவளுக்கு தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம் அவங்களும் அதை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அர்த்தத்தை அடுத்ததுல சொன்னார். பக்தர் சந்தானு விருத்தேகே நிருபதி சுகிருத் நிருபதிக சுகிருத் பாவதா சத்பதவியாம் சாகாயாச்ச. அடுத்து எட்டாவதுனா பக்தச்சந்தானு விருத்தேகே, பக்தர்கள் இட்ட வழக்காக எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அவர்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்ததுனா நிருபதிக சுகிருத் பாவதா, நிருபாதிகமான சுகிருத் பாவம் எம்பெருமானுக்கு இருக்கு, நமக்கெல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படிங்கறது எப்போதும் நினைக்கக்கூடிய ஒரு பரம சுகிருத்தாக இருக்கான். நிருபதிக அப்படின்னா கர்மத்தினாலே வந்ததில்லை, இப்ப நமக்கு அம்மானோ அப்பானோ இல்ல நமக்கு சுகிருத் வேண்டியவர்கள் அப்படின்னோ யார் இருக்காரோ இவர்கள் எல்லாருமே கர்மத்தினாலே நமக்கு வந்தவர்கள், நம் புண்ணிய பாபத்தாலே நமக்கு வந்தவர்கள். ஆனால் எம்பெருமான் நமக்கு சகலவித பந்துவாகவும் அவன் சுகிருத்தாகவும் இருக்கும்போது கர்மத்தினாலே வரல, நிருபதிக சுகிருத்து அப்படின்னு அவன் எப்பவுமே நமக்கு சுகிருத்து தான், என்ன ஆனாலுமே இயல்பான சுவாபாவிகமான சுகிருத்தம் அவனுக்கு இருக்குங்கிறது சொன்ன. சத்பதவியாம் சாகாய்யாச்ச, அடுத்து பத்தாவதுல கடைசியில் சொல்லும்போது சத்பதவியாம் சாகாய்யாத்து அப்படின்னு வழித்துணை பெருமானாக எம்பெருமான் இருக்கான், வழித்துணையிலே அவர்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்பவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறத சொன்ன. ஆக இந்த பத்துலையும் பத்து குணங்கள் சொல்லி அதன் மூலம் தெரிவித்த விஷயம் என்னன்னு கேட்டானா அவன் தான் உபாயம், பிரத்யபாதி அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன குணங்களை எல்லாம். இப்போ ஒரு பாசுரங்கள்லயே பல குணங்கள் இருக்கும், ஆனால் ஆச்சரியமாக சுவாமி தேசியன் அதனுடைய சாரமாக அதனுடைய உயிர்நிலையாக எந்த குணம் இருக்கோ அந்த குணத்தை எடுக்கிறார், எடுத்து கொடுத்து
கடைசியில் இந்த குணங்கள்னாலே எம்பெருமானுக்கு என்ன பெருமை சொல்லிட்டு அப்படின்னு கடைசியில் அதே படித்து சொல்லி பயம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக சாதிக்கிற திருவாய்மொழியில் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. உள்ள மறைஞ்சிருக்கும் குணங்கள் அதெல்லாம் வெளியில எடுத்து சுவாமி தேசியன் ஒரு ரத்னங்களாக நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது அழகான விஷயம். இப்படியெல்லாம் திருவாய்மொழியில எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லிட்டு கடைசியில முக்தேர் தாதானுபாவியா ஹரிருதி சடஜித் தரிசையின் முக்தி மாபா அப்படிங்கிற கடைசியில சடஜித்தான நம்மாழ்வார் கடைசியில சூழ்விசும் வலிமிகில் அப்படின்னும் முனிய நான் முகனே அப்படின்னும் கடைசி 20 வாசுரங்கள்ல சொன்ன முறையிலே அவர் மோட்சத்துக்கு எழுந்திருக்கிறார். மோட்சத்துக்கு எழுந்துள்ளும் போதே பாட்டு பாடிலே எழுதுகிறார். நமக்கு இந்த பாட்டுகள் எல்லாம் காமிச்சின்றார். நான் மோட்சத்துக்கு போயின்றிருக்கேன்றதே சொன்னார். அந்த போயிருக்கும் போது என்னென்ன முகங்கள்லாம் இருக்கோ அதுக்கும் அவர் ரேகைப்படுத்தி இருக்கிறார். அதாவது எழுதி இருக்கிறார் முக்தேர் தாதா மோட்சத்தை கொடுப்போர் நெம்பெருமான் அனுபவியா மோட்சத்தில் அனுபவிக்கப்படுவனும் நெம்பெருமான் முக்தேர் தாதா அனுபவியம் ஹரிரி ஆக உபாதமாகவும் உத்தேயமாகவும் இருக்கக்கூடியவன் நெம்பெருமான் என்ன சதஜித் தரிச என்று இதை காண்பிச்சென்றே முக்தி மாபா நம்மாழ்வார் மோட்சத்துக்கு எழுந்துள்ளார். இந்த ஆச்சரியமான அர்த்தத்தை எம்பெருமான் தானே உபாயங்கிறத வாயால் சொன்னது மாத்திரம் இல்லாமல் அவனே உபாயமாகிறான் பாருங்கிறத தானே லோகத்துக்கு காண்பிச்சு அவனை உபாயமாக்கி அதன் மூலமாக நம்மாழ்வார் வேற மோட்சத்துக்கு எழுந்துள்ளார் அப்படிங்கிறத அவருடைய கிரந்தத்தில் நம்ம அழகா பார்க்கிறோம். ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இது. கடைசி ஸ்லோகத்துல தான் சுவாமி தேசியம் சொல்லும் போது இது ரங்கநாதனுக்கு அப்படிங்கிறார் ரங்கபர்த்துகு ரஞ்சனி ஸ்ரீ ரங்கநாதருக்கு திருவுள்ள முகக்கூடியதாக ரங்கநாதருடைய திருமாவிலே அவன் அறிந்து கொள்ளக்கூடியதாக அழகாக இந்த மாலை இருக்கு இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது ஸ்லோக ஸ்லோகத்தி வததா அம்மாழ்வாருடைய பாவம் மொத்தமுமே இங்கே தாத்பரிய இங்கே திருவாய்மொழியாக வந்திருக்கு. அழகா அவர் உள்ளுக்குள்ள மனசுல என்ன நினைக்கிறாரோ அதுவே அப்படியே வார்த்தைகளாக வந்திருக்கான். அதனால இதுல பாவங்கள் நிறையா இருக்கு. எப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்லோகா ஸ்லோகத்துவம் அபியாகத்தான் ஆரம்பம். வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொன்னார் மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகவத் சாஸ்திரி சமாகன அவர் மனசுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமானது ஸ்லோகமாக வெளிப்பட்டு அதுவே ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகமாச்சு அப்படின்னு நாம பாக்குறோம். உள்ள என்ன பாவம் இருக்கோ அது மகாகவிகளுக்கு அது வெளியில வெளிப்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கவித்துவம் பாவத்தோட ரொம்ப ஆச்சரியமா அமையும். அதுக்குதான் ராமாயணம் ஒரு உதாரணம். அதே போல இந்த திருவாய்மொழியும் நம்மாழ்வாருடைய பக்தி பாவம் அப்படிங்கிறது உள்ள இருந்து அது அப்படியே அடக்க முடியாமல் அதிகமா போய் அதுவே திருவாக வாய் வழியாக வெளியில வந்தது அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை பக்தி இதுல கொட்டி கிடக்குது. நானா கல்லோல நாத்தானுபவ ரசபரி வாகத ஸ்ராவிய வேதா வேதாந்தாச்சாரியஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேஷோத்ருதேயம் நம்மாழ்வார் வந்து உபய வேதாந்தாச்சாரியர்னு பெயர் ஏற்படும்படியாக வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தார் இல்லையா அது இப்ப சபலமா இருக்கு. ஏன்னா தமிழ் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாக அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். பகுமத பகுவித் வெங்கடேஷோ திருதேயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலிகி ஆச்சரியமான இது தாத்பரிய ரத்னாவது ரொம்ப அழகா இருக்கு. ரம்யா தாத்பரிய ரத்னாவலி ரணக குணா ஒரு தோஷமும் இல்லாமல் குணத்தோடு இருக்கு. ரஞ்சனி ரங்கபர்த்து ரங்கநாதனுக்கு திருவுள்ளத்தை இது புகப்பிக்கும் அவன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதாக கடைசி ஸ்லோகத்துல சாதிக்கிறான். இப்படி திருவாய்மீனுடைய சாரத்தை சுவாமி தேசிகன் வந்து இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்துல ஆச்சரியமாக அருள் செய்கிறார் என்பதை இந்த திருநாமத்துல பார்த்தோம். திரவிடாம்னா தாத்பரிய ரத்னாவளி விநாயகா அடுத்த திருநாமம் திரவிடோபனிஷத் சார பிரபந்தோஜ்வலமானசா திரமிடோபனிஷத் சாரம் என்கிற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தாலே பிரகாசிக்கக்கூடிய மனசை உடையவர் என்ன அர்த்தம் திரமிடோபனிஷத் அப்படின்னா திருவாய்மொழி அது சம்பந்தப்பட்டதா ரெண்டு கிரந்தம் சுவாமி பண்ணிருக்கார். ஒன்றுதான் திரமிடோபனிஷத் சாரம் இன்னொன்றுதான் போன திருநாமத்தில் பார்த்த இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த ரத்னாவளி எல்லாம் ஒன்றும் சொல்லலை சாரம் ரொம்ப சுருக்கம்
சுருக்கமாக ஒரு 20-25 ஸ்லோகங்கள்ல திருவாயுமுடைய சாரத்தை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க வந்திருக்கிறது அசிவான தேவனோட சாரம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு பத்திலையும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுதான் அதுல அழகா சொல்ற, அதுவும் ஆச்சரியமான கிரந்தமா இருக்கு, நம்ம எல்லாரும் சுலபமாக படிச்சு கத்துக்க முடியும். ஏன்னா 20-25 ஸ்லோகம் தான் இருக்குங்கிற அப்படின்னால அழகா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். மனோவியாசே மந்தாச பிராசேத பரிசு தருகா அப்படிங்கிற நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிற்கே சாதாரணமா நினைக்க வேண்டாம். மனோவியாசர் வால்மீகி அவருடைய வாக்குகள் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் காட்டிலும் சிரேஷ்டமானது இது. மகரிஷி வாக்குகளை காட்டிலும் பல விதத்துல சிரேஷ்டமானது. ஏன்னா சுதா சிக்தா சூக்தி பயமு தைய மண்மி சதிஜனே சுதா சிக்தா சூக்தி. அந்த வார்த்தையை சொல்லும் போது அமிர்தத்துல தோச்சு வார்த்தையை சொல்றான் நம்மாழ்வார். அத்தனை போக்கியமா இருக்கு, அத்தனை மதுரமாக அமிர்தத்துல தோச்சு தோச்சு வார்த்தையை சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அது அடியான்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அடியான் வந்து அதை வச்சு திருநோகத்தை தாக்குற ரத்னாவதியும் சாரமும் பண்றேன், முன்னாடி யாரும் பண்ணல, நான் இப்ப பண்றேன் அப்படின்னா அடியானுக்கு இந்த பாக்கியம் வந்துருக்குங்கிற இந்த பாக்கியத்தை யார் தடை செய்ய முடியும்? என்ன கேட்டா ஒரு உதாரணம், பங்கோரு பரி எதி கங்கா அனுப்பி அப்படிங்கிற நெருஞ்சிக்கு யார் தடை செய்ய முடியும்? கங்கா நதிக்கு போய் எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும், தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு ஆசையோட கிளம்பிச்சேன். ஒரு உடவனானவன் கங்கா நதிக்கு என்னால போக முடியலன்னு நடக்கும்போது அவன் தலையிலேயே கங்கா நதி தானே பிரவாகமாக வந்து விழுந்தால் இப்படி இருக்கும். அந்த மாதிரியாக அடியனுக்கு இந்த அனுபவம் வாய்ச்சிருக்கு. ஆனா ஒன்னும் சமப்படல, ஆனால் வந்து பகவத் அனுகிரகத்தினாலே இதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதாக அதை நான் இருக்கு இழப்பானே. முடவன் தலையில கங்கை வந்ததுன்னா அவன் சந்தோஷப்பட்டு உடனே ஸ்நானம் பண்ணுவான். அது மாதிரி நான் இதை அனுபவிக்கிறேன், நான் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி தாற்பரிய ரத்னாவளியிலும் அதனாக அனுபவிக்கிறேன். அதனால திரவிடோபநிஷத்சார பிரபந்த உஜ்ஜல மானசா அப்படின்னு அவருடைய ஒரு திருவுள்ள முகப்பு இருக்கு இல்லையா, இதை பண்ணி அவர் எப்படிப்பட்ட திருவுள்ள முகந்த அப்படிங்கறதே இந்த திருநாமத்துல குறிப்பா காமிக்கல. இது 779 திருநாமம் ஆச்சு. அடுத்து 780-81 திருநாமங்கள். இது ரெண்டும் ரெண்டு கிரந்தத்தை பத்தி ஸ்லோக திரையோக்த பகவதாராதன விதிக்ரமா நவ ஸ்லோகி சங்கிரகீத பிரம்மசூத்ர விதானக. முதல் திருநாமம் ஸ்லோகத்ரயோக்த பகவதாராதன வியோ விதிக்ரமா. மூன்று ஸ்லோகங்களில் பகவதாராதன முறையை அருளி செய்தவர் என்ன அர்த்தம்? ஆராதன பிரக்ரியா எம்பெருமானுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான சுருக்கமான மூன்று அழகான ஸ்லோகங்களை சாமி தேசியன் அருளி செய்ததாக சம்பிரதாயத்தில் சொல்றது உண்டு. ஆனால் ஸ்லோகத்ரயோக்த பெருமாள் திருவார் அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்கணும், அதில் என்னென்ன உபச்சாரங்கள், சோடச உபச்சாரங்கள்லாம் எவை எவை, அதுக்கப்புறம் முதல்ல மந்திராசனம், அதுக்கப்புறம் வந்து அசுதாசனம், அதுக்கப்புறம் அலங்காரசனம், அதுக்கப்புறம் போஜியாசனம், இப்படி அடுத்தடுத்து என்னென்ன ஆசனங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும், அர்க்கபாத்திய ஆசனி ஆதி எல்லாம் எப்படி சமர்ப்பிக்கணும், பெருமாள் பிரசாதங்கள்லாம் எப்படி சமர்ப்பிக்கணும், அதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக இதெல்லாம் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில் சாதிச்சிருக்கேன்னு பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக ஒரு மூணு ஸ்லோகம் சாதிச்சிருக்காரா. அதனால ஸ்லோகத்திரையொக்க மூணே ஸ்லோகத்தில் பகவத் ஆராதன விதிக்கிரமத்தை அருளி செய்தவர் அப்படின்னார். அடுத்தது நவஸ்லோகி சங்கிரகீத பிரம்மசூத்திர விதானக. ஒன்பது ஸ்லோகத்தில் பிரம்மசூத்திர விதானத்தை அருளி செய்தவர். பிரம்மசூத்திர விதானம், பிரம்மசூத்திரம்னா எதோ விதம், அதாவது பூணூல். பூணூல் எப்படி நூற்று நாம் வந்து அதை தரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நவஸ்லோகி ஒன்பது ஸ்லோகம் சாதிச்சிருக்க. யஜ்னோபவீதம் நிர்மாண விதி அதை பற்றி சொல்றதாக, ஏதோ ஒரு பூணல் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயமா அன்னைக்கக்கூடாது, தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால பூணல்னால்தான் நமக்கு எல்லா கிரமம், எல்லா சந்தியாவந்தனாதிகளோ திருவாராதனாதிகளோ எல்லாமே பண்ண முடியாது, இல்லாத்தான் பண்ண முடியாது. அந்த பூணலை எப்படி நோக்கணும், அந்த பூணல் எப்படி உண்டாக்கணும், அதை எப்படி பிரதிஷ்டையில் நாம் பண்ணணும் அப்படிங்கிறத சுவாமி தேசியம் வந்து இந்த நவ ஸ்லோகத்தில் சொல்கிறேன். நோக்கும்போது சுத்தமாக இருந்து பூணலை நோக்கம், பூணலை வந்து நூற்காமல் வெளியிலேருந்து கடைகள் முதலான இடத்துல இருந்து கொஞ்சம் அசுத்தமான பூணல் வாங்கி போட்டுக்கிறத கூடிய வரைக்கும் தவிர்க்கணும். அதெல்லாம் அது இல்லாமல் பிராச்சீனத்திலேயோ இல்லை இப்போவோ பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தானே தன்னுடைய கையினாலே நூற்று அந்த பூணலை போட்டுக்கிற வழக்கம். அது நூற்கும்போது அதுலேயும் எத்தனையோ நியமங்கள், சுத்தமாக இருந்து
ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நோக்கணும். அந்த மாதிரியான நியமங்களோடு கூட நூக்கா அது நடுவில் விடக்கூடாது. விடாம விட்டு அபிஷேகத்தை வச்சிடணும். அத அதனால அந்த நூல் நடுவில் விட்டு போகாதபடி ஆச்சரியமாக நோட்டு அப்புறம் அதையே மடக்கி 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 அதை முடுக்கி புனல் ஆக்கும்போது ஒவ்வொரு யஜ்ஞோபகீதத்திலையும் 9 நூல் இருக்கும். அப்படி வரும் மொத்தமாக. அதுல கிரேசனுக்கு 2 யஜ்ஞோபகீதம் இருக்கு. 9 நூல் கலந்துருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து முடுக்கிடுவா. அதில் 9 நூலில் ஒரு தந்து ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ஒரு தேவதை இருக்கு. பிரதம தந்து தேவதாம் பிருத்திவியும் திருத்தீய தந்து தேவதாம் அப்பஹா அப்படின்னு பிருத்திவி அப்போ தேஜஸ் வாயு ஆகாசம் முதலான தேவதைகள் பிராணன் அந்தராத்மா பரமாத்மா முதலான தேவதைகள்லாம் அந்த யஜ்ஞோபவீத நூல்கள் இருக்காளாம். அதையெல்லாம் சொல்லி அதை எப்படி சேர்த்து வச்சு ஒரு முறுக்கி நம்ம வந்து யஜ்ஞோபவீதத்தை நிர்மாணம் பண்ணணும், எப்படி கடைசியில் அந்த கிரந்தீங்கிற முடிச்சு சேர்க்கணும் அப்படிங்கிறத சுவாமி தேவசன் அழகாக சொல்லியிருக்கேன். நவஸ்லோகி 9 ஸ்லோகத்தை சொல்லிருக்காராம். இன்னொரு எப்படி பூனல்ல வந்து 9 நூல் உண்டோ அந்த மாதிரி இவரும் பூனலை பற்றி சொல்லும்போது 9 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை புதுசாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் நிறைய இந்த 9 இருபத்தி 6 சொல்லாம நவஸ்லோகி சந்திரீத பிரம்மசூத்திர விதானகா பிரம்மசூத்திரம் அப்படின்னா பூனலுக்கு பெயர். அதனால அந்த பூனலுடைய விதானம் பூனல் நிர்மாணம் அப்படிங்கிறதை அருளி செய்தவர். நவஸ்லோகே சங்கிரகீத பிரம்மசூத்திர விதானகா அப்படிங்கிறது இதுவும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். யஜ்ஞோபவீதம் நிர்மாணம் பண்ணி போட்டுக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப பவித்திரமாக. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம் அப்படி யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம்னா மந்திரம் ஆரம்பம். அதனால பரமம் பவித்திரம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது அதில் வேற எதெல்லாம் கதாம்னா எதையும் சேர்க்கக்கூடாது. அதில் சாவியை கட்டுறதோ இன்னொரு கட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா தேவதைகளை எல்லாம் ஆவாகம் பண்ணி கொடுக்குறா. அது நமக்கு 9 தேவதைகள் அது மட்டும் தான் பரமாத்மா சீமன் நாராயணன் உத்தர ஆவாகனம் பண்ணி அவளுக்கு அர்ஜாதிகள்லாம் சமர்ப்பிச்சு அந்த யஜ்ஞோபவீதத்தை நமக்கு கொடுக்குறேன். அதனால ரொம்ப விசேஷமானது இது அப்படிங்கிற அப்படின்னால இதை பற்றி நவஸ்லோகி சந்திரகீத பிரம்மசூத்திர விதானகா அப்படின்னு அழிச்சிருக்கார். அடுத்தது பிரபந்தசார நிர்மாதா ஆஹாரடைய கீதி கிருத்தே 782 பிரணாமம் பிரபந்தசார நிர்மாதா அப்படின்னு பிரபந்தசாரம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தவர். என்ன அர்த்தம் பிரபந்தசாரங்கிறது? தமிழ் பிரபந்தம் தாம தேசியம் அருளி செய்ததாக ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பிரபந்தம். பிரபந்தம் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொன்னால் 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளி செயல் அப்படின்னு அர்த்தம். சாரம் அப்படின்னா அவருடைய சாரம், 4000 சாரம். அதாவது சுவாமி தேசிகன் தமிழில் அருளி செய்து முன்ன சொன்ன திருவாய்மொழி சாரம் மாதிரி கிடையாது. அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, ஒவ்வொரு பாட்டினுடைய சாரமும் இருக்கு. இது அப்படி இல்லை, 4000 மொத்தம் 24 பிரபந்தங்கள் மொத்தம். அதாவது பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு ஒரு பிரபந்தம், திருப்பாவை அப்படின்னு 2 பிரபந்தம், நாச்சியார் திருமொழி அப்படின்னு 3 பிரபந்தம். இப்படியாக பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருமாவை திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு அமல்நாடு வீரான் கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பிரபந்தம். திருவாய்மொழிங்கிறது ஒரு பிரபந்தம், பெரிய திருமொழி அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். அப்புறம் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் அனுச்செய்து முதல் திருவந்தாதி, 2 திருவந்தாதி, 3 திருவந்தாதி, இந்த 3 தனித்தனி பிரபந்தங்கள், 4 திருவந்தாதி அப்படின்னு ஒன்று, 1000 திருவிழுக்கூட்டு இருக்கு, பெரிய திருமொழியோடு கூட திருக்குறந்தாண்டகம், திருநடந்தாண்டகம் முதலாளதெல்லாம் இருக்கு. 1000 திருவிழுக்கூட்டு இருக்கே இல்லை, திருச்சந்த விருத்தம் இருக்கு. திருவிழுக்கூட்டு இருக்கேங்கிறது திருவிழுக்கூட்டு இருக்கே சிறிய திருவுடல், பெரிய திருவுடல், திருவிருத்தம், பெரிய திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இயற்பால் இருக்கு. இப்படியாக 24 பிரபந்தங்கள் மொத்தம் இருக்கான். அந்த 24 பிரபந்தத்தை சாரமாக நான் இது செய்கிறேன் அப்படிங்கிற அதை அருள் செய்யும்போது சுவாமி தேசியின் தமிழ் அழகாக ஆழ்வார்கள் அவதரித்த ஒரு திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தான் செய்தார் வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் வாட்டின் வகையான தொகை இலக்கம் மற்றும் எல்லாம் ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அவதரித்த நாள் அவர்கள் அவதரித்த ஊர் அதாவது எந்த திருநட்சத்திரத்துல எந்த ஊர்ல அவ அவதரிச்சார் அப்படின்னு சொல்லி அவ பண்ண பிரபந்தம் என்னங்கிறதுன்னு சொல்லி அந்த பிரபந்தத்துல எத்தனை பாசுரங்கள் இருக்கு பாசுரங்களுடைய நம்பரையும் எடுத்து சொல்லி அதனுடைய சாரத்தையும் எடுத்து சொல்றேன். இப்படியும் சொல்றதா இருக்கு. உதாரணமாக சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வார் பத்தி சொல்லும்போது முன்னுரைத்த திருவிருத்தம் 100 வாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 வாட்டும் மன்னிய நற்பொருள் தெரிய திருவந்தாதி மறவாதபடி 87
பின்னு வைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையிற 1102 வார்த்தம் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தமிழ் ஆழ்வார் அவதரித்தனால் வைகாசி விசாகம் எதிர்குறையல் ஆழ்வார் அவதரித்தனர் திருக்குறுகு வரும் மாறா ஆழ்வார் பிரணாமம் மாறன் நம்மாழ்வார் இறங்கு நீ எனக்கு அனுகிரம் பண்ணு நீ அருள் செய்த பாசுரங்கள்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் ஆழ்வார்களை பத்தி இந்த தகவல் கொடுத்துட்டு அவர் அருள் செய்த பாசுரங்களுடைய சாரத்தையும் எடுத்து சொன்னார் பிரபந்த சாரமாக முன்னுரைத்த திருவருத்தம் முறையின் வரும் ஆசிரியம் நன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்லும்போது ஆழ்வார்க்கு இருந்த 4 நிலைகளை பத்தி அடைய முன்னாடியே சொன்னேன் அந்த முதல்ல திருவருத்தத்துல ஒரு நிலை இருந்தது அதுக்கப்புறம் ஆசிரியம் திருவாசிரியத்துல ஒரு நிலை வந்தது பல நிலைகள்ல இருந்து கொண்டு எம்பெருமான அனுபவிச்சு ஆழ்வார் அதனால முன்னுரைத்தா பின்னுரைத்த அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சாரத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறேன் விசாரமா அடைய முன்னாடியே சொன்னேன் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி வரவாடுவர் 87 வாட்டும் அப்படின்னு அழுத்தீங்க எங்க சொன்னாலும் அவருடைய சாரத்தை சொல்ல உதாரணமாக தேவமற்றடியேன் அப்படின்னு சொன்னார் யாரு மதுரவி ஆளு தேவமற்றடியேன் குருகூர் நம்பி பாவினிசை பாடி தருவனே அப்படின்னு அதை பத்தி மதுரவியாளர் சொல்லும்போது மாறன எல்லால் என்று மறந்தும் தேவமற்றடியேன் எனும் மதுரகவியே அதை அப்படியே ஞாபகப்படுத்த முடியாக நம்மாழ்வார தவிர வேற தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன மதுரகவியே நீ முன் கூறிய கண்ணினும் சிரித்தாம்பு அதனை பாட்டு குளவு 18 நீ சொன்ன கண்ணில் சிரித்தாமோ 11 பாட்டு அது எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுலயுமே அதனுடைய சாரத்தை எடுத்து சொல்வதாக பிரபஞ்சத்தினுடைய சாரத்தை எடுத்து சொல்வதாக அமையும் இது சொன்னாலே போரும் நமக்கு பிரபஞ்ச சாரம் ஓரளவு தெரிஞ்சிடும் மட்டுமல்ல நமக்கு ஆழ்வாருடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஐதீக்கியப்படி என்ன ஒரு சரித்திரம் கேட்டா சுவாமி தேசியனுடைய திருத்தாயாரானவர் அவர் திவ்ய பிரபந்தங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுற வழக்கம் அவர் வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்சா 4000 திவ்ய பிரபந்தங்கள் அனுசந்தானம் பண்ணிடுவார் அப்படி இல்லாட்டான்னா அவர் சாப்பிட்ற நாளைக்கு மத்தியானம் 12 ஒரு மணி ஆயிடு போறது அதுக்குள்ள அவர் வந்து எத்தனை பாசனங்கள் அதிகப்படியா சொல்ல முடியும் அத்தனை பாசனங்கள்லாம் சொல்லி அழகா ஆழ்வார் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை சாப்பிட்ற வழக்கம் அப்படி சமயம் ஒரு நாள் அல்ப துவாதசி வந்தபோது ரொம்ப சீக்கிரமாவே சாத்தாகணுங்கிற நிலைமை அந்த நிலைமை வந்தபோது திருவாய்மொழி அனுபவம் தனக்கு இல்லையே திவ்ய பிரபந்த அனுபவம் தனக்கு இல்லையே அவர் கஷ்டப்பட்டாரா இப்போ சுவாமி தேசியம் அந்த குறை தீர்க்கறதுக்காக இந்த பிரபந்ததாரத்தை அருள் செய்தார் 4000 அனுபவம் உனக்கு கிடைக்கும் தான் அதனால 4000 அனுபவம் மொத்தம் நமக்கு கிடைக்கும் முடியாக அந்த ஆழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் முடியாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம்தான் இந்த பிரபந்த சாரம் அப்படிங்கிறது அதில் கடைசியில சாமி தேசியமே சொல்லும்போது வையகவன் பொய்கபூதம் பெயாழ்வார் பரிசெயர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யின் புகழ் கோழியர்கோன் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடி பானாழ்வார் ஐயனருக்கலியன் எதிராசர் தம்மோடு ஆறிருவர் ஓர்தோர் அவர்தான் செய்த தொய்யதமிழ் பாட்டின் தொகை 4000 வடிவங்கள் வாழ்வு அப்படின்னு 4000 பாசுரத்தையும் சொல்லி ஆழ்வார்கள் சொல்லி அந்த 4000 தான் அடிவங்களுக்கு வாழ்வு நமக்கு ஜீவனமே அதுதான் ஜீவனமே அதுதான் அதை அனுசந்தானம் பண்ணிட்டே தான் நமக்கு வாழ்க்கை அழகா போயின்றது இல்லாட்டா போகாது அப்படின்னு அந்த மிதா வாரணங்கள் நாளா இனின்றான் அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாடவென்று சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்த சாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு க்ஷேமதான் திருமால் தன் கருணையாலே அந்தமிலா வாசங்கள் நாளிற்கு இருக்கிறது மஜுர்வேதன் அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆழ்ந்து எடுத்து செந்தமிழால் அருள் செய்தார் அதனுடைய தாற்பயத்தை ஆழ்வார்கள்னா நன்னா குடஞ்சி எடுத்து அதை செல் தமிழ்நாள அருள் செய்தாசா அது எத்தனை எத்தனை பாசுரங்கள் யார் யார் அருள் செய்தார் அதையெல்லாம் இப்ப நான் சொன்னேன் சிந்தாமல் உலகங்கள் வாழ வேண்டும் இதன் அர்த்தத்தை யாரும் சிந்தி அது சிதற விடக்கூடாதுங்கிறதாக சுருக்கமா சொல்லியிருக்கேன் சொன்னவர் யாருன்னா சந்தவக தமிழ் மறையோன் தூக்குள் தோன்றும் வேதாந்த குரு அது தன்னை தமிழ் மறையோன் அப்படின்னு சொல்லிக்கிறார் அழகா பெரியவர்கள்லாம் சொல்ற விளக்கம் இவர் எந்த வேதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் அதிகாரம் பண்ணும்போது சொல்லுவோம் சாமசாகாத்யாயி எதிர்சாகாத்யாயி அப்படின்னு சொல்லுவோம் நான் எதிர்வேதத்தை சேர்ந்தவன் நான் சாம வேதத்தை சேர்ந்தவன் அந்த மாதிரி சாமி தேசியம் தன்னை சொல்லும்போது சந்தமிக தமிழ் மறையோ நான் நம்மாழ்வாருடைய தமிழ் மறையைச் சேர்ந்தவன் என்றார் தூப்புள் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்த சாரம் இதை சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு இந்த பக்தியோடு கூட நித்தியமே சொல்லுவதற்கு க்ஷேமங்கள் கிடைக்கும் அப்படின்னு அருள் செய்தார் இப்படி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர வைபவத்தையும்
அவர்கள் அருளி செய்த பிரபந்தங்களுடைய சாரத்தையும் நமக்கு தெரிவிக்கும் முடியாத ஒரு உத்தமமான கிரந்தமாக இருக்கிறபடினால இதை நித்தான சந்தானமாக சொல்ற வழக்கம் சாத்தவர்களிலும் நித்தியமே சொல்ற வழக்கம். அதே ஆச்சரியமான கிரந்தம் இந்த பிரபந்த சாரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பிரபந்தம், கிட்டத்தட்ட 20 பாசுரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பிரபந்தம். இதை அருளி செய்தவர் என்று இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமத்திலிருந்து ஆகார நையத்தை நீட்டிக்கிறது அடுத்த திருநாமம், அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். அது அடுத்த பிரபந்தம், ஆகார நியமம் அப்படிங்கிற பிரபந்தத்தை பற்றியது. ஆக இப்போ 782 திருநாமம் பிரபந்ததார நிர்மாதா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். தொடர்ந்து காலக்ஷேபம் பின்னே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.